பசில் ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் வருவதி. பிரதமர் தினேஷ் குணவர்த்தவிடம் சிவி விக்னேஸ்வரன் விடுத்த கோரிக்கை. மின்கட்டணத்தை ரத்து செய்யுமாறு அழுத்தம் கொடுத்த முன்னாள் அமைச்சர் வெளியாகியுள்ள சாட்சியம். பொருளாதார நெருக்கடியால் பாலியல் தொழிலில் ஈடுபடும் யுவதிகள் மைத்ரி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். 4500 ரூபாய் சமூர்த்தி உதவியை கொடுத்து 6700 ரூபாயை வரியாக பறிக்கும் அரசாங்கம். ஸ்ரீலங்காவிற்கு ஆதரவளிக்க முழு அர்ப்பணிப்புடன் செயற்பட தயார் பிரித்தானியா அறிவிப்பு. இனப்படுகொலை இடம்பெறவில்லை, 40,000 பேர் கொல்லப்படவும் இல்லை பொன்சேகா சொல்கின்றார். அமெரிக்கா சென்று முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இலங்கையுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து விதமான இலங்கை தொடர்பான செயற்பாடுகளையும் விட்டு விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தனது தொலைபேசி எண்ணை மாற்றி அமெரிக்காவில் தனியாக வசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பசில் ராஜபக்சவுடன் நெருக்கமாக பணியாற்றுபவர்கள் கூட அவரை தொடர்பு கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டாபிய ராஜபக்ச பதவியை விட்டு வெளியேறி புதிய ஜனாதிபதியை நியமித்ததன் மூலம் ராஜபக்ச குடும்பத்திலும் பசில் ராஜபக்சவின் கட்சியாக இருந்த பொதுஜன பிரமணாவின் சில நெருக்கடிகள் உருவாகியுள்ளது. பொதுஜன பெருமுனா உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக பசில் ராஜபக்ச கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது. தற்போதைய அமைச்சரவையின் பெரும்பான்மையானவர்கள் பசில் ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் அல்ல. அமெரிக்கா செல்வதற்கு முன்னாள் பசிலும் மிக நெருக்கமான குழுவை அமைச்சரவையில் சேர்க்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. இந்த நிலைமையின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்துக்கு அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்க பசில் ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். எப்படியாயினும் அவரால் நீண்ட காலம் அப்படி இருக்க முடியாது எனவும் ராஜபக்ச குடும்பமும் பொதுஜன பிரமணாவும் மீண்டு எழுச்சி பெற வேண்டுமாயின் பசிலின் தலையீடு கட்டாயம் எனவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பில் மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி நேற்றுடன் ஒப்பிடும்போது டாலரின் பெறுமதியின் சிறு வீழ்ச்சி பதிவாகியுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை 369.91 ரூபாவாக கொள்வனவு விலை 359.61 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் நேற்றுடன் ஒப்பிடும்போது ஸ்டெர்லிங் பவுண்டிற்கு எதிராக ரூபாவின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு தளம்பலி நிலையில் உள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 360.03 ரூபாவாக கொள்வனவு பெறுமதி 345.47 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டெர்லிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெறுமதி 400.94 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 385.47 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் வெவ்வேறு பிரச்சினைகள் இருப்பதால் பிராந்திய சபைகளை அமைக்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் கோரிக்கை விடுத்ததாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் உள்ள பிரச்சினைகள் தெற்கில் உள்ள பிரச்சினைகளை விட வித்தியாசமானவை. இதன்போது ஒவ்வொரு மாகாணத்திலும் பிராந்திய சபைகள் ஸ்தாபிக்குமாறு குணவர்த்தனவிடம் யோசனை தெரிவித்துள்ளோம். புதிய ஸ்தாபிக்கப்பட்ட தேசிய சபையில் அங்கம் வகிக்கும் நமக்கு சம்மதமில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து 7-8 மலத்தியாளங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டியிருப்பதாலும் தெற்கில் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை குறித்த சபை கையாள்வதாலும் அதில் கலந்து கொள்வதில் பிரயோசனமில்லை என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் மின்சக்தி அமைச்சராக காமினி லொகுக தனக்கு விசுவாசமான வர்த்தகங்களின் பின் கட்டணத்தை ரத்து செய்யுமாறு அழுத்தங்களை கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காமினி லொகுகே கடிதம் மூலம் இலங்கை மின்சார சபையில் நிறைவேற்று பொறியாளர்களுக்கு இவ்வாறு பல அழுத்தங்களை கொடுத்துள்ளதுடன் அதற்கான கடிதங்களும் கிடைத்துள்ளன. நுகேகடை ஹைலெவல் வீதியிலுள்ள வர்த்தகர் ஒருவருக்கு காமினி லொகுக அனுப்பிய கடிதம் ஒன்று இதற்கான சாட்சியமாக ஊடகங்களுக்கு கிடைத்துள்ளது. இலங்கை மின்சார சபை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கும் பெரும் தொகை கடனை செலுத்த வேண்டியுள்ளதுடன் அது முடியாமல் போயுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் வெளியிட்டுள்ள இப்படியான உத்தரவுகள் பணத்தை செலுத்த முடியாமைக்கான பிரதான காரணங்களாக இருப்பதாக இலங்கை மின்சார சபையின் தகவல் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பணத்தை சம்பாதிப்பதற்கு நினைத்து பார்க்க முடியாத குடும்பங்களில் யுவதிகள் கூட பெருமளவில் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக போலீசார் அதிகாரிகள் தன்னிடம் கூறியதாக முன்னாள்
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மைத்ரிபால சிறிசேன இதனை கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் தமது பிள்ளைகளுக்கு உணவை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமையை எதிர்நோக்கியுள்ளனர். இலங்கை எப்போதும் இப்படி அரிசி தட்டுப்பாடும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் கோதுமை மாவுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டதில்லை. பொருளாதார நெருக்கடி என்ற பிரச்சினை மக்களின் வாழ்க்கை தொடர்பான பிரச்சினையாக மாறியுள்ளது. வறிய மக்களுக்கு நடுத்தர குடும்பங்களும் உணவு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டில் செல்வந்தர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படாது. ஒருபுறம் போதைப்பொருள் வியாபாரம் பாரதூரமான அளவில் பெருகி வருகின்றது. அந்த வியாபாரத்தை ஒழிக்க அரசாங்கம் வலுவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக தெரியவில்லை. அதேபோல் எண்ணி பார்க்க முடியாத குடும்பங்களைச் சேர்ந்த யுவதிகள் பெருமளவில் பாலியல் தொழிலை நோக்கி செல்வதாக போலீஸ் அதிகாரிகள் என்னிடம் கூறுகின்றனர். இந்த நாடு எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? ஒருபுறம் சிங்கள பௌத்த நாடு, மறுபுறம் தமிழ் முஸ்லீம் என அனைத்து இனங்களும் ஐக்கியமாக வாழும் நாடு. இவ்விதமாக சென்றால் உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய செல்வந்தர்களாக சிறிய தரப்பினர் மாத்திரமின்றி வறிய மக்கள் உட்பட ஏனையோர் மரணித்து விடுவார் எனவும் மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சாதாரண குடும்பம் ஒன்றின் வரிசுமையானது 2021 ஒப்பிடும்போது 2022 42% அதிகரித்துள்ளதாகவும் 4,500 ரூபாய் சமர்த்தி உதவியாக பெறும் வறிய குடும்பம் ஒன்றுக்கு அரசு வரியாக 6,700 ரூபாவை செலுத்துவதாகவும் தெரியவந்துள்ளது. இலங்கையின் சாதாரண குடும்பங்களின் வரிசுமை தொடர்பான பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொருளாதார விஞ்ஞானம் மற்றும் புள்ளிவிவர கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்ருகல தலைமையில் நடத்தப்பட்ட ஆய்வொன்றில் இது தெரியவந்துள்ளது. இலங்கையில் 4 உறுப்பினர்களை கொண்ட சாதாரண குடும்பம் ஒன்று மாதாந்த வரியாக 28,000 ரூபாயை அரசுக்கு செலுத்துகின்றது என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக பேராசிரியர் வசந்த அத்ருகல தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள மறைமுக வரியான 2022 வரை சுமார் 3 மடங்காக அதிகரித்துள்ளது. அரசாங்கத்தின் புதிய வரி திருத்தங்கள் காரணமாக சாதாரண குடும்பம் ஒன்று மாதாந்தம் செலுத்தும் வரியானது சுமார் 4,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தேசிய வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் குடும்பம் ஒன்றும் இந்த வருடம் ஜூலை மாதம் முதல் 3,900 ரூபாயை மறைமுக வரியாக அரசுக்கு செலுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த குடும்பம் ஒன்று நாள் ஒன்றுக்கு 4,600 ரூபாவை அரசுக்கு வரியாக செலுத்தியுள்ளது. இலங்கையின் வறுமையில் வாழும் குடும்பங்கள் 10 வீதத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு குடும்பம் மாதாந்தம் அரசுக்கு 6,700 ரூபாவை மறைமுக வரியாக செலுத்தி வருகின்றது. இந்த வறிய குடும்பங்களில் இருந்து அரசாங்கம் மாதாந்தம் பெறும் மறைமுக வரி பெறுமானது அந்த குடும்பங்களின் வருமானத்தில் 9% எனவும் பேராசிரியர் வசந்த அத்ருகல மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியா, ஸ்ரீலங்கா மற்றும் நேபாளம் உட்பட இந்தோ பசிபிக் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு கிளைமேட் ஆக்ஷன் ஃபோர் ரெசல்யூஷன் ஏசியா ஆதரவளிக்கும் என பிரித்தானியாவின் மூத்த அரசியல்வாதி ஒருவர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பிரித்தானியாவில் 500 மில்லியன் ப்ளூ பிளான்ட் நிதியம் ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காலநிலை பிரச்சினைகளை சமாளிக்கவும் உதவுகின்றது என ராஜாங்க அமைச்சர் விக்கி போர் தெரிவித்துள்ளார். அதுமட்டுமின்றி காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட 7 ஆண்டுகால பிராந்திய இந்தோ பசிபிக் திட்டமான காலநிலை நடவடிக்கையும் இந்த அமைப்பு தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை சமாளிப்பதற்கு ஸ்ரீலங்கா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் ஆதரவளிக்க பிரித்தானியா முழுமையாக அர்ப்பணிப்புடன் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். காலநிலை நிதியின் திரட்டுதல், நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் உள்ளூர் நலன்கள் முயற்சிகளை வழிநடத்த உதவும் 274 மில்லியன் வரை செலவழித்தல் ஆகியவற்றை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை, 40,000 பேர் கொல்லப்படவும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஜெனிவா விவகாரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இராணுவ குறைப்பு செயற்பட வேண்டும் என்ற ஜெனிவாவின் யோசனை ஏற்புடைய விடயமல்ல, அதனை ஏற்க முடியாது. இராணுவ பலத்தை எண்ணிக்கையுடன் மதிப்பிடக்கூடாது. இராணுவத்துக்கு ஒதுக்கப்படும் நிதியை வைத்துதான் கணக்கிட வேண்டும். இலங்கை இராணுவம் இன்னமும் தொழில்நுட்பம் ரீதியில் மேம்படவில்லை, எனவே படைக்குறைப்பு யோசனை ஏற்புடையது அல்ல. இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை, 40,000 பேர் கொல்லப்படவும் இல்லை. ஓரிரு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம், அது தொடர்பில் உலக விசாரணை நடத்தலாம். இதனை போர் முடிந்த கையோடு செய்யாததாலே பிரச்சினை ஏற்பட்டது என்றார்.